அனைவருக்கும் வணக்கம். எமது கொன்சாகா அனிமேஷன் மையம் வழங்கும் கவனிப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் என்ற நிகழ்வுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். தந்தை யோசேப்பு தன்னையே முழுமையாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்து கடவுளின் அன்பராக வாழ்ந்து மகிழ்ந்தார். அவ்வாறே தனது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அதன் தாய் மரியாவுடன் எருசலேம் கோவிலுக்கு சென்றார். இந்த அர்ப்பண நிகழ்வைதான் நாம் இன்று நினைவு கூர்கின்றோம். ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. சட்டப்படி எல்லா சடங்குகளையும் முடித்து கோவிலுக்குள்ளே சென்றனர். அப்போது இறைவன் மீது பற்று கொண்டிருந்த சிமியோன் தூய ஆவியால் தூண்டப்பட்டு கோவிலுக்கு வந்து குழந்தையை கையில் ஏந்தி கொண்டு கடவுளை போற்றினார். இஸ்ரேல் மக்கள் பலரின் எழுச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் காரணமாக இக்குழந்தை இருக்கும். மீட்பை அமைதியை மக்களுக்கு அளிக்கும் என்று இறைவாக்கு கூறினார். குழந்தையின் தாயும் தந்தையும் எல்லாவற்றையும் கேட்டு வியப்புற்றனர் என்று தூய லூக்கா நற்செய்தி 2 அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அன்பு உள்ளங்களே, குழந்தை இயேசுவின் அர்ப்பண நிகழ்வை கொண்டாடும் நாம் அர்ப்பணத்தின் அர்த்தத்தை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒருவர் அவருக்கே சொந்தமாகி விடுகின்றனர். பெற்றோர்களுக்கு அவர்கள் இனி சொந்தமில்லை. அதே சமயம் தங்களின் குழந்தையை இறைவன் மீது பற்றுடையவராக அவர் விரும்பும் செயல்களை செய்பவராக வளர்க்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு உண்டு என்பதை புரிந்து கொண்டு மரியா யோசேப்பு வீடு திரும்பினர். நமது குடும்பங்களில் கூட கடவுளுக்கென்று குழந்தைகளை அர்ப்பணிக்கும் பழக்கம் உள்ளது. அர்ப்பணிக்கப்பட்டவர் சன்னியாசிகள், குருக்கள், துறவிகள், கன்னியர் என அழைக்கப்படுகின்றனர். இவர்கள் இவ்வுலகில் உள்ள அனைவரையும் கடவுளின் பிள்ளைகள், எனது சகோதர சகோதரிகள் என நினைத்து ஏற்றுக்கொள்ள வேண்டும், அன்பு செய்ய வேண்டும், அவர்களின் வளர்ச்சிக்காக பணிபுரிய வேண்டும். சிறப்பாக அதிக தேவையில் இருக்கும் ஏழைகள் வாழ்வில் முன்னேற தனி கவனம் செலுத்தி உதவி செய்ய வேண்டும். அர்ப்பணிக்கப்பட்ட ஆண் பெண் ஒவ்வொருவரும் தங்களின் சுய விருப்பு, வெறுப்பு, எதிர்பார்ப்பு ஆகியவற்றை கடந்து கடவுளின் விருப்பத்தின்படி வாழ வேண்டும், தொண்டு புரிய வேண்டும் என்பதை உள்ளத்தின் ஆழத்தில் பதித்து அதை ஒவ்வொரு நாளும் உணர்ந்து வாழ செயல்பட அவர்களுக்காக ஜெபிப்போம். தங்களுக்கு கடவுள் கொடுத்த பொறுப்பை அமைந்த மனதுடன் ஏற்று தியாக உணர்வுடன் செயல்பட்டு எல்லா சூழலிலும் கடவுளுக்கு பிரமாணிக்கமாக வாழ்ந்த தூய யோசேப்பு மரியா இவர்களின் முன்மாதிரிகையை பின்பற்றுவோம். இறைவனுக்கு தங்களையே அர்ப்பணித்துக் கொண்ட அனைவரும் நம் அர்ப்பணத்தை புதுப்பித்துக் கொண்டு இயேசுவை போல வாழ்வோம். அனைவருக்கும் அர்ப்பண விழா வாழ்த்துக்கள். நன்றி.